ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு பேட் நியூஸ். பேட் நியூஸ் என்னென்னா, இப்போ இந்த எல்லோ கலர் குர்த்திஸ் டாப் போட்டு போகிறாங்களே, அந்த கேர்ள்ஸ் கையில் ஒரு ஜீன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ் வந்து கேஷ் கொடுக்காமல் அப்படியே டைரெக்டாக ஹெட்டன் ஜீன்ஸ் போனாங்க. அவர் கூட ஒரு பாப்பா கூட போனாங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ் கூட இன்னும் நாலு மூணு பேர் வந்திருக்கா. ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோ தான் இருக்கேன். இன்றைக்கி நான் இங்கே சவுகார் பேட் பர்சேஸ் வரீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன், நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கோம். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன் இது தான். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வரும்போது நாங்கள் கேர்ஃபுல் இருக்கணும். இவருக்கு இத்தனை, இப்போ பாருங்கள் அந்த கேர்ள்ஸ் வந்திருக்கல, அவர் கூட வரணும் நாலு பேர் வந்திருக்காங்க. ஸோ அவர் நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுற வந்திருக்கான், பட் ஒரு பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு பேண்ட் சூஸ் பண்ணி கையில் அப்படியே கேஷ் கொடுக்காமல் எடுத்து போனாங்க. ஸோ ஃபுல்லாகவே இந்த வீடியோ இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வராங்க. இவர் நம்ம என்ட்ரி ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிறாங்க. அந்த ஒரு அம்மா, அதுக்கு பின்னே அந்த எல்லோ கலர் சுடிதார் வித் கேர்ள்ஸ் அண்ட் அது கூட ஒரு கிட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ப்ளூ ஷால் போட்டு தான் மேம். ஸோ மற்ற நாலு பேர் வந்தாங்க. நம்ம ஷாப்க்கு பர்டிகுலர் வரல, ஃபஸ்ட் ஃப்ளோர் போனாங்க. பட் நம்ம ஷாப்பில் நிறையா கூட்டம் பார்த்துட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு நம்ம ஷாப்பில் வந்தாங்க. ஸோ இது பாருங்கள், இப்போ நம்ம ஷாப்பில் என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. பாருங்கள், அந்த ஃபஸ்ட் லேடி போயிட்டு அவருக்கு பின்னாடி ஒரு கிட்ட ஒரு பாப்பா, அதுக்கப்புறம் ஒரு அது ஒரு செகண்ட் பாப்பா அண்ட் அந்த அம்மா அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு கையில் ஜீன்ஸ் எடுத்து போனாங்க அந்த பொண்ணு. ஸோ நாலு பேர் உள்ள என்ட்ரு ஆகுது. இதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாங்க, சும்மா சுற்றி சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஒரு ஜீன்ஸ் கூட சூஸ் பண்ணி எடுத்து போகிறாங்க. ஸோ பாருங்கள் அந்தம்மா இப்போ போகிறாங்க, இதுவுமே வாங்காத போல் போகிறாங்க. பாருங்கள், ஓகே இதம்மா போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் பின்னாடி வராங்க, பட் ஒரு பொண்ணு வந்து பின்னாடி தான் கடை ஷாப்பில் இருப்பாங்க. ஸோ பாருங்கள், அந்த லேடிஸ் கூட வந்தாங்க, இவர் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. அந்த பாப்பா கூட வந்துட்டாங்க, பட் அந்த எல்லோ கலர் சுடி போட்டாதர்கள் ஷாப்பில் தான் நின்றுட்டு இருந்தது. அவர் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு சூஸ் பண்ணிட்டு கையில் வச்சுட்டு போனாங்க. ஸோ இவரெல்லாம் கிளம்பிட்டாங்க எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாமல். இந்த மூணு பேர் நிற்கிறாங்களே, இது நாலு பேர் அந்த குரூப் தான் வந்தாங்க நம்ம ஷாப்பில். ஸோ நானே வந்து த்ரீ டேஸ் வெயிட் பண்ணேன், சரி தெரியாமல் எடுத்துன்னு போகலாம் வரலாம், நம்ம ஸ்டாப் கூட பின்னாடி போயாச்சு, பட் பிடிக்க முடியல. ஸோ இந்த பாருங்கள், இப்போது இந்த பாப்பா திருப்பி அந்த கேர்ள்ஸ்க்கு கூப்பிட்டு வர்றாங்க, ஓகே வாங்க கிளம்புறான். பட் அந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த ஜீன்ஸ் எடுத்து போகிறாங்க கையில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பர்டிகுலர் இதுதான் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த கேர்ள்ஸ் அந்த பொண்ணு பாருங்கள் கையில் ஒரு ஜீன்ஸ் வச்சுருக்காங்க, அப்படியே பேக் பண்ணாமல் நாங்கள் பின்னாடி கூப்பிட்டுட்டு இருக்கோம், பட் அவர் ஓடி போயாச்சு. ஸோ பாருங்கள், கையில் ஒரு ஜீன்ஸ் வச்சுருக்காங்க அந்த பொண்ணு, அந்த அது பாருங்கள் கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. நான் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், பர்ச்சேஸ் தான் பண்ணோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன், கொஞ்சம் சவுகர் பிட்டு வரீங்க, கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்கள் ஒரு ஜீன்ஸ் கையில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இவர் அந்த ஒரு ஆள் கூப்பிட்டாங்க. ஸோ அவர் கூட கூட போனாங்க, பாப்பா கையில் இந்த கேர்ள்ஸ் கையில் ஜீன்ஸ் இருக்குது. பாருங்கள் பில் போடாமல் அப்படியே நேராக போனாங்க. பாருங்கள் கூப்பிட்டுருக்காங்க, பட் ஓடி போயாச்சு சீக்கிரமாக. ஸோ பிடிக்க முடியல, நான் ரொம்ப கூட்டமாக, நம்ம காஷ் கண்ட்ரோலில் நிறையா பில்லிங் எல்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் பின்னாடி ஓடி போயிட்டு கூப்பிடல. ஸோ பாருங்கள் அந்த அம்மா போகிறது வீடியோ, அந்த அம்மா இப்போது வந்தாங்க, இதுவும் பர்ச்சேஸ் பண்ணலாங்க, கேஷ் கவுண்டருங்க நிற்கிறாங்க, இதுவும் பர்ச்சேஸ் பண்ணாங்க, ஜஸ்ட் பேசிட்டு போகிறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், யார் தெரிஞ்சு யாருந்தால் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நானே த்ரீ டேஸாக வெயிட் பண்ணேன், ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணேன், சரி தெரியாமல் எடுத்து போன திருப்பி ஷாப்க்கு வருவாங்க, அப்புறம் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ இவர் போயாச்சு, ஃபஸ்ட் லேடி போயாச்சு, செகண்ட் வந்து அவர் கூட பேக்கில் போகிறாங்களே அவர் செகண்ட், அவர் கூட வந்ததால் தேர்ட் வந்து அந்த கேர்ள்ஸ், ஓகே. ஸோ இவரெல்லாம் கிளம்பியாட்டிங்க, பட் அந்த பொண்ணு வந்து உள்ளதாக இருந்தேன். பாருங்கள் கையில் ஜீன்ஸ் எடுத்து வராங்க அண்ட் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ ரீசன் அது தான், கொஞ்சம் கேர்ஃபுல் இருங்க. இது பாருங்கள், உள்ள ஷாப் உள்ளே பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் கையில் ஜீன்ஸ் இருந்தது அப்படியே எடுத்து போகிறாங்க. நாங்கள் நிறையா ரஷ்ஷெல்லாம் கூட்டமாக இருந்தோம். ஸோ போக மாட்டேன், பேக் வியூ காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஷாப்லேருந்து என்ட்ரு ஆகிட்டு பில் போடாமல் அப்படியே கையில் ஜீன்ஸ். ஒரு அண்ணா அவருக்கு ஹெல்மெட் போட்டனா அவருக்கு கூப்பிட்டாங்க, ஷவர் போயிட்டாங்க அவள் தான். இதுவுமே கேஷ் வேஷ் எதுவுமே பே பண்ணல. ஸோ பாருங்கள், இது பாருங்கள் அவர் கூப்பிட்டது, போயிட்டே இருக்கலாங்க. ஸோ நானே தீபாவளி சீசன்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தது. ஸோ என்கிட்ட இந்த மாதிரி நிறையா கிளிப் ஆகும், எல்லா கிளிப் நான் போட மாட்டேன், நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருங்க, நானே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சு ஆள் இருந்தால் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளது காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் தெரியாது, நீங்கள் கூட பார்க்குறீங்க தெரியாமல் எடுத்துன்னு போனீங்கன்னு, ஸோ வாங்க நான் வந்து வீடியோ டிலீட் பண்ணிடுவேன் அண்ட் பேண்டாங் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ பாருங்கள் அவர் என்டர் ஆனது வீடியோ, அந்த லேடிஸ் செகண்ட் கிட்ஸ் அந்த பாப்பா அண்ட் லாஸ்ட்டில் வந்து அந்த அம்மா வருவாங்க. ஸோ நாலு அஞ்சு பேர் வந்தாங்க, எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. அப்புறம் கூட நம்ம ஷாப்லேருந்து ஒரு ஜீன்ஸ் வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. ஸோ பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சவுகார்பேட்டில் இப்போ இந்த மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் பர்ஸ் பேக் எல்லாம் கேர்ஃபுல்லாக வாங்க,
ஆனால் நீங்கள் பர்ச்சேஸில் பிஸியாக இருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு இதாக மிஸ்ஸிங் நிறையா கேஸ் வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ நீங்கள் மிஸ்ஸிங் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல் பண்ணிட்டு வாங்க, சேஃபாக இருங்க. இப்போ பாருங்கள், இப்போ நின்றுட்டுருக்காங்களே அந்த அம்மா அந்த ஒரு லேடிஸ் அண்ட் அவர் கூட தான் ஒரு குரூப்பாக வந்தாங்க. ஆனால் அவர் தெரியாமல் எடுத்தும் போயிட்டு கீழே போயிட்டு திருப்பி வரலைன்னா நம்ம என்ன நினைக்கணும்? அது மாதிரி தான் நினைக்க முடியும். அதனால தான் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன், நல்லா கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டேன், நல்லா சிசிடிவி கவரேஜ் இருக்கேன், நல்லா பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ பாருங்கள் அந்த அம்மா பாருங்கள், நான் ஃபஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வியூலேருந்து காமிக்கினேன், இப்போ வந்து பேக் வியூலேருந்து காமிச்சிட்ருக்காங்க. அப்படியே செலக்ட் ஒன்றுமே பர்ச்சேஸ் பண்ணல, உள்ளே சுற்றிட்டு வந்தாங்க. இந்த சைடு ஒரு அம்மா சுற்றிட்டு போனாங்க, ஜஸ்ட் ஒரு ரவுண்டிங், கையில் ஒரு பெரிய பேக் வச்சுட்ருக்காங்க. இது பாருங்கள் இப்போ கிளம்புறாங்க. ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு பார்க்க தான் வந்தாங்க, எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ நம்ம தான் சேஃபாக